ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் சிலம்பரசன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய கட்ட உட்கை யாருமே பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, அந்த காசுக்கு பதிலாக உங்களுடைய பெற்றோருக்கு புடவை வேஷ்டி அப்படின்ற ஏதாவது வாங்கி கொடுங்க, பணத்தை இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க கட்ட உட்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு சிம்பு அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நடிகருமே வெளிப்படையாக சொல்லாத ஒரு விஷயத்த சிம்பு அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீடியோ வெளியிட்ட ஒரு சில நாட்களில் இன்னொரு வீடியோவையும் சிம்பு அவர்கள் வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ வரப்போகிற வந்தா ராஜாவாதம் வருவேன் படத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் செய்யாத அளவுக்கு செய்யுங்க, பால்லாம் என்னுடைய கட்டவுட்க்கு அண்டாண்டாவாக கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதிரடியான கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. ஏன் சிம்பு அவர்கள் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்த வீடியோ வெளியிட்ட ஒரு சில நாட்கள்லேயே இப்போ திடீர்னு அண்டாண்டாவாக பால் ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிம்பு அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை பற்றின மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பால் முகவர்கள் சங்கம் கூட இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் சிலம்பரசன் அவர்கள் தன்னுடைய நண்பர் மகத் அவர்களோட இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. இந்த செய்தியாளர் சந்திப்பில் சிலம்பரசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய ரசிகர் ஒருத்தர் மதன் அப்படின்னு பேர் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கட்டவுட்க்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. அதனால எழுமீன் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நான் சொல்லியிருந்தேன், யாருமே என்னுடைய கட்டவுட்க்கு பாலாபிஷேகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அப்போ சொன்ன அந்த கருத்தை மக்கள் மத்தியில் போய் சேரவே இல்லை, ஊடகங்களாகி நீங்கள் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. என்னடா அது, நம்ம நல்ல விஷயம் சொல்கிறோம் அது மக்கள் மத்தியில் போய் சேரவே இல்லையே, சரி படம் வரும்போது தான் கட்டவுட்க்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க, அப்போ இந்த மாதிரி நம்ம கருத்து சொன்னோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னுடைய கட்டவுட்க்கு யாரும் பாலாபிஷேகம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீடியோவையும் நீங்கள் மக்கள் மத்தியில் சரியாக கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. என்னடா அது, இப்போ பாசிட்டிவான விஷயம் சொன்னால் மக்கள் மத்தியில் போய் சேராது போல இருக்கு, சரி நெகட்டிவாக சொல்லுவோம் அப்போ தான் போய் சேரும் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டாவது ஒரு வீடியோ வெளியிட்டேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அண்டா அண்டாவாக பால் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நான் வெளியிட்ட உடனே மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆயிடுச்சு, எல்லா ஊடகங்களுமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது நான் பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அது எந்த ஊடகங்களுமே பேச மாட்டீங்க, நான் நெகட்டிவாக என்ன சொன்னாலும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நெகட்டிவாக ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் அது பாசிட்டிவாக போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த வீடியோ வெளியிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அண்டா அண்டாவாக நான் பால் ஊற்றுங்கன்னு சொன்னது என்னுடைய கட்டவுட்க்கு ஊற்றுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏழை ஜனங்க உணவு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அண்டாவில் பாலை ஊற்றி அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிலம்பரசன் அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களாகி நீங்கள் இன்னொரு செயலும் செய்வீங்க, நான் அன்னைக்கு பேசின அந்த பேச்சையும் இன்னைக்கு பேசியிருக்கிற அந்த பேச்சையும் ஒப்பிட்டு அன்று இன்றுன்னு சொல்லலாம் நீங்கள் ஒளிபரப்புவீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொன்ன பாசிட்டிவான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சிலம்பரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நடிகன் அப்படிங்கிறதையும் தாண்டி சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதனாகவும் இருக்கேன். அதனால தான் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கும் சரி காவேரி பிரச்சனைக்கும் சரி எத்தனையோ தடவை நான் குரல் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கஜா புயலால் ஏற்பட்ட பாதிப்புக்கு கூட எத்தனையோ காலர் டியூன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏர்டெல் வோடாஃபோன் அப்படின்ட்டு. அந்த காலர் டியூனுக்காக நம்ம கொடுக்குற 10 ரூபா 15 ரூபா காசை இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக நம்ம கொடுக்க முன் வரலாம், அது மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை சேர்க்கக்கூடிய விதமாக அமையும் அப்படின்லாம் நான் வந்து நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் ஊடகங்கள் வந்து பேசவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொன்னால் மட்டும் அதை எப்படியாவது கான்ட்ரவர்சி ஆக்கி வேறு மாதிரியே மாற்றிடுங்க என்னுடைய பேச்சையே முழுக்க முழுக்க. அதனால் நான் 3 வருஷம் படம் இல்லாமலாம் நான் இருந்தேன், அப்போ கூட என்னை பற்றி அதிகமாக பேசி என்னை வந்து தலை துவங்க வச்சிங்க ஊடகங்களாகி நீங்கள் நீங்கள் செஞ்ச உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி சிலம்பரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்கிற இதே மாதிரி கருத்தை எந்த ஒரு முன்னணி நடிகர்களுமே சொல்லவே இல்லையே, விஜய் அஜித் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சிலம்பரசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தைரியம் அப்படிங்கிறது இருக்குது, ரசிகர்கள்கிட்டது நான் எதுவுமே எதிர்பார்க்கல, அன்பை மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவுமே எனக்கு வேணாம். முன்னணி நடிகர்கள் யாருமே சொல்லலை அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த கருத்தை நீங்கள் மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தாலே போதும், அந்த முன்னணி நடிகர்களுக்கும் அது தெரியும், அவங்களும் அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தைரியங்கிறது அதிகமாக இருக்குது, நான் தைரியமான ஆள், யாருமே நான் பயப்பட மாட்டேன். மற்ற நடிகர்கள்கிட்ட போய் நீங்கள் சில கேள்வி கேட்டால் அவங்க சொல்ல தயங்குற விஷயத்த கூட நான் வந்து பதிலாக சொல்லுவேன், அப்படிப்பட்ட கேள்விகளும் நீங்கள் எனக்கு கேட்டிருக்கீங்க. எத்தனையோ கான்ட்ரவர்சியலான கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட இது வரைக்கும் கோவப்பட்டதே கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு துணிச்சலுங்கிறது இருக்குது, அதனால் நான் எப்போவுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிலம்பரசன் அவர் சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது 10 நிமிஷத்துக்கு மேலே நடந்தது. இந்த 10 நிமிஷத்தை சிலம்பரசன் அவர்கள் சொல்லிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கட்டவுட்க்கு ரசிகர்கள் பாலாபிஷேகம் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லவே இல்லை. நான் நெகட்டிவாக சொன்னால் பாசிட்டிவாக போய் மக்கள்கிட்ட சேரும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் அதை சொன்னேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், யாருமே என்னுடைய கட்டவுட்க்கு பாலாபிஷேகம் பண்ண வேணாம், அந்த காசில் உங்களுடைய பெற்றோருக்கு என்ன கவனிக்க வேணுமோ அவங்கள கவனிங்க, அது போதும், அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சிலம்பரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிலம்பரசன் அவர்களுடைய இந்த எல்லா கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்கள் ப்ளஸ் நியூஸையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.